கோவை ஜல்லிக்கட்டு சங்கத்தின் சார்பாக மூன்றாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு மிகவும் சீரும் சிறப்புமோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை மிகவும் சிறப்பாக இங்கு நடைபெற உள்ளது. இந்த கோவையின் சிறப்பு என்னவென்றால், தமிழகத்திலேயே மிகப்பெரிய கேலரி, அதாவது இரும்பு கேலரி முதன்முதலாக நம்ம கோவையில் தான் அமைத்து, இந்த பாதுகாப்பான கேலரி அமைத்து அனைத்து பொதுமக்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் நிலை இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டை காண்பதற்காக சிறும் சிறப்போடு செய்துள்ளோம். நமது கோவையில் இந்த ஜல்லிக்கட்டை காண வரும் பொதுமக்களுக்கு அனைத்து வசதிகளும் இங்கே, தண்ணீர் வசதி, உணவு வசதி மற்றும் இங்கே வருவதற்கான பேருந்து வசதி அனைத்தையும் நமது மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. இந்த ஜல்லிக்கட்டைக்கான அனைத்து பொதுமக்களும் வந்து காண வேண்டுமாய் மிகவும் சிறும் சிறப்போடு இது நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டை காண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே அது மட்டும் இல்லாமல், அதாவது நாட்டு மாட்டு காலை ஷோ, கிராமிய நடனங்கள் அனைத்தும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டிற்கு 750 முதல் 900 காளைகள் வரை இந்த வருடம் அனுமதிக்கப்படுகின்றது. அதுபோக மாடுபிடி வீரர்களும் 600 மாடுபிடி வீரர்கள் இதில் கலந்து கொள்வார்கள். இந்த கோவை ஜல்லிக்கட்டின் சார்பாக இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடிய அனைத்து இளைஞர்களுக்கும் மதிப்பளித்து 3ஆம் ஆண்டாக மிகவும் சிறப்பாக இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்துள்ளோம். இதில் உள்ள அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி இலவசம். அனைவரும் இதை கண்டுகளிக்குமாறு கோவை ஜல்லிக்கட்டு சங்கத்தின் சார்பாக வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இது மிகவும் சிறந்த மருத்துவ வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இதில் மாடுபிடி வீரர்களுக்கோ யாருக்கும் ஒரு சிறு காயம் ஏற்பட்டாலும் உடனடியாக இங்கே மெடிக்கல் கேம்பில் ஒரு மினி ஹாஸ்பிட்டலை அமைத்து அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கியுள்ளோம். ப்ரைஸ் அதே போல் மிகவும் கோவை ஜல்லிக்கட்டில் தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊர்களில் நடக்கிற ஜல்லிக்கட்டை விட கூடுதலாக பரிசு பொருள்கள் அனைவருக்கும், அனைத்து மாடுபிடி வீரர்களுக்கும், வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் தங்க காசு பரிசளிக்கப்படும்.